அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு டுடேஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு டுடேஸ் ரெசிபியில நாம சமைக்க போறது பருப்பு வடை இந்த பருப்பு வடையை எப்படி சூப்பரா வீட்லயே சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பருப்பு வடைக்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம் 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் பட்டை சின்ன பீஸ் கிராம்பு 1 பெருஞ்சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் 6 பச்சை மிளகாய் சிறுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் 4 கொத்து கறிவேப்பிலை இதுவும் சிறுசா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பட்டாணி கடலை பருப்பு 250 கிராம் கடலை பருப்பை தண்ணீர்ல போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணீர்லயே 5 மணி நேரம் ஊற வைக்கணும் அவ்வளவுதான் இனி செய்ய ஆரம்பிச்சிரலாம் ஒரு மிக்ஸி பவுல்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இத ஆட்டி எடுத்துருவோம் நான் தண்ணி சேக்கல தண்ணி பத்தாம இருந்துனா லைட்டா ஊத்திக்கணும் பாருங்க இத ஆட்டியாச்சு இந்த அளவுக்கு நரநரப்பா ஆட்டிக்கணும் இப்போ இத ஒரு பவுல்ல போட்டுறேன் இது அரை கேலயே பட்டையும் கிராம்பும் சேர்த்து ஆட்டிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டறலாம் பெருஞ்சீரகத்தை லைட்டா உரல்ல கொடுத்து நகட்டிக்கறணும் மிளகாய் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் இது கூட தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் mix பண்ணி நல்லா பிணைஞ்சிரலாம் பாருங்க பொரிச்சு எடுத்துறலாம் இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெயும் காஞ்சிருச்சு அடுப்ப மீடியம் फ्लेம்லயே வச்சு நம்ம போட்டு எடுத்துறலாம் இப்போ சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்ல சூப்பரா மேல மொறு மொறுண்டு உள்ளாக்க சாஃப்ட்டா நல்ல ரெடி ஆயிருச்சு இதையும் நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டுடேஸ் ரெசிபிக்கு Subscribe பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்கள்ல சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்